காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியிடம் அமலாக்கத்துறை நடத்தும் விசாரணைக்கு எதிராக காங்கிரஸ் போராட்டம் நடத்துவது சுயநலமானது என்று பிஜேபி கண்டனம் தெரிவித்துள்ளது நேஷனல் ஹெராட் நாளிதழ் நிறுவன பங்குகளை காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தங்கள் குடும்ப அறக்கட்டளைக்கு மாற்றம் செய்ததில் முறைகேடு நடைபெற்றதாக புகார் எழுந்தது இது தொடர்பாக ஏற்கனவே ராகுல் காந்தியிடம் அமலாக்கத்துறை ஐந்து நாட்கள் விசாரணை நடத்தியுள்ளது கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சோனியா காந்தியிடம் விசாரணை நடத்துவதில் தாமதம் ஏற்பட்டது முறைப்படி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இன்று விசாரணை நடத்தியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் பல இடங்களில் போராட்டங்களை நடத்தினர் இந்த நிலையில் காங்கிரசின் இந்த நடவடிக்கை குறித்து பிஜேபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் உயர் மதிப்புடைய சொத்துக்களை தங்கள் பெயருக்கு கொண்ட விவகாரத்தில் பெரும் முறைகேடு செய்ததன் அடிப்படையிலேயே சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிவித்தார் தங்களுடைய சுயநலத்திற்காக கட்சியை பயன்படுத்தி வழக்கு விசாரணைக்கு எதிராக பாரபட்ச போக்குடன் சுயநலம் சார்ந்து காங்கிரஸ் கட்சியினரை போராட்டம் நடத்த வைப்பது விதத்தில் நியாயம் என்றும் ரவிசங்கர் பிரசாத் கேள்வி எழுப்பினார் இது சத்தியாகிரக போராட்டம் அல்ல சுயநலத்திற்கான போராட்டம் என்றும் அவர் கண்டனம் தெரிவித்தார்